தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை கால்நடை மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிஜேபி சார்பில் மக்கள் ஆசி யாத்திரை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. மத்திய அமைச்சர் எல் முருகன், மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்று வரும் இந்த யாத்திரை பல்வேறு இடங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த யாத்திரையின் ஒரு பகுதியாக நேற்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சென்ற மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் முன்பு தாமரையே மலராது என்று கூறினார்கள். ஆனால் தற்போது சட்டப்பேரவையில் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் என்றும் அவர் கூறினார். பிரதமர் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா திட்டம், கழிப்பறைகள் கட்டும் திட்டம் போன்ற பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமிழகத்தில் மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். என்னவா இருக்கணும், முதல்ல பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும், அதாவது எம்பியா இருக்கணும். நாம தமிழ்நாட்டிலிருந்து எம்பி கிடையாது, நானும் எம்பி கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தாராபுரம் சட்டமன்ற தேர்தலில் 1300 ஓட்டுகள்ல அங்க வெற்றி வாய்ப்பை இழந்தோம். ஒண்ணு மக்களவையில எம்பியா இருக்கணும், அல்லது மாநிலங்களவையில எம்பியா இருக்கணும். ஒரு எம்பி இல்லாத ஒருத்தரை முதல் முறையாக ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவரை சுதந்திரத்திற்கு பிறகு அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறது நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். முன்னதாக சேலம் மாவட்டம் சங்ககிரியிலும் அமைச்சர் எல் முருகனுக்கு பிஜேபி உறுப்பினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அனைத்து தரப்பினரும் முன்னேற வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடனும் அனைத்து சமுதாயத்தினருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சரவையில் இடம் அளித்திருப்பதாக அமைச்சர் எல் முருகன் அப்போது குறிப்பிட்டாா்.